Hi everyone, welcome to Vani's Kitchen Recipe. நம்ம இன்னைக்கு ஹோல் ஸ்பைசஸ் வெச்சு ஒரு டீ தான் பார்க்க போறோம். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம மசாலாலாம் சேர்த்து பண்றதால நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மசாலா டீ. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ தேவையான பொருளா பாத்துக்கலாம். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச் பட்டை. இப்போ இதெல்லாம் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் தட்டியாச்சு. அப்புறம் இப்போ இஞ்சி எடுத்துக்கலாம். நான் 1 இன்ச் இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி இல்லைனா நீங்க சுக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி தட்டியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் 100 ml தண்ணி ஊத்திருக்கேன். இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் 5-6 மிளகு துண்டு வந்து தட்டி எடுத்துக்கிறேன். மிளகு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அதனால எடுத்துருக்கேன். இப்போ இது லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அந்த ஸ்பைசஸோட ஜூஸ்லாம் நல்லா இறங்கிக்கும். இப்போ நம்ம டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் டீத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 ml தண்ணி, 100 ml பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பால் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். இதை 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சுவையான மசாலா டீ ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.